ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் ஜெனமிஸ். இன்னைக்கு தையல் கிளாஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம தையல் கிளாஸில் என்ன செய்ய போகிறோம்னா, நைட்டி வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அந்த நைட்டியை பர்ஃபெக்டாக நம்ம ரெடிமேடு நைட்டியை ரீத்தையல் போடுறதுக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உங்களுக்கு நான் தைக்க சொல்லித்தரேன். கே பாருங்கள், this is night, this is night, parang okay. இந்த நைட்டியில் இங்கே பாருங்க, இந்த நைட்டியில் கை இவ்வளோ பெருசு இருக்கா, அந்த கையை பிடிக்கணும். சில பேர் கையை வந்து இப்படி மடித்து கேட்பாங்க, இந்த ஷோல்டரை பிடிச்சி கேட்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு தையல் போட்டு தர சொல்லுவாங்க. சைடு தையல் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து சைடு தையல் போட்ட பிறகு கீழே பாட்டம் கூட லென்த்து மடித்து தைக்க கேட்பாங்க. ஸோ ஒரு நைட்டி வாங்கினா ஒரு சில பேருக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும். 100-70-30% தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நைட்டி வாங்கலாம். 70% நைட்டி வந்து ஏடா கூடாமல் தான் இருக்கும். அதை நம்ம பர்ஃபெக்டாக தச்சு தான் போட்டுக்கணும். இப்படி இன்வைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி ஷோல்டரை இப்படி கிராஸாக கொஞ்சம் தைக்கணும். இந்த பாருங்கள், கை எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கை வந்து எனக்கு பெருசு வேணாம், சின்னது வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கையை உள்ளது மடித்து அப்படி தைக்கணும். நம்ம தையல் போடணும், இவ்வளோது மடித்து பாருங்கள் கை எவ்வளோ அகலம் நைட்டி வச்சுருக்காங்கன்னு. 14 இன்ச் 16 இன்ச் வைப்பாங்க நைட்டிஸு. அப்படி இருக்கையில் நம்ம இது வந்து நமக்கு 6 தான் தேவைப்படாது, 6 6 12 மடித்து வச்சா 6 5 6 6 இப்படி தான். இவ்வளோ தான் கையோட சுற்றளவு. நமக்கு வந்து இந்த சுற்றளவோட அளவு வந்து ஒரு நைட்டிக்கு போடணுன்னா 12 11 13 இதுக்கு மேலே போகாது. ஆனால் அவன் வந்து 16 இப்படி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சைஸு. அப்புறம் இந்த பிரிண்டில் இந்த எலாஸ்டிக்கில் தையலை நல்லா நம்ம அடித்து போடணும். அப்புறம் இந்த பாருங்கள், ஆமுல் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் அடிக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், சைடு இணைச்சிட்டு இந்த பாட்டத்தை வந்து எல்லாருக்குமே இந்த பாட்டம் வந்து அப்படி மடித்து தைக்கிற சூழ்நிலை தான் நைட்டியில் வரும். அதனால் நம்ம எப்பயுமே நைட்டியை ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ நம்ம தையல் கிளாஸுக்கு தையல் மிஷினில் போய் நம்ம ஒர்க்க பார்க்கலாம், வாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நைட்டி வந்து நம்ம ஃபினிஷிங்காக நம்ம வந்து தைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்களுக்கு அந்த நைட்டியில் வந்து ஜிப்பு வைக்கிற விஷயம், எலாஸ்டிக் வைக்கிற விஷயம், இந்த ரெண்டு இருக்குது. நெஞ்சில் எலாஸ்டிக் வச்சுக்குவாங்க, இடுப்புலையும் எலாஸ்டிக் வைப்பாங்க. அந்த எலாஸ்டிக் வைக்கிறது, ஜிப்பு வைக்கிறது எல்லாம் வந்து நம்ம நைட்டி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரெடிமேடு நைட்டியை வந்து ஓரம் மட்டும் அடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் தைக்கிறதுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு நைட்டியில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நைட்டி வந்து இப்போ நம்ம 2 இன்ச் பட்டை கீழ் மடித்து தைக்க போகிறோம். பாரு, கீழே பாட்டத்தை நம்ம 2 இன்ச் மடித்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டேப்பு வச்சுக்கிட்டு 2 இன்ச் இப்படி பிடிச்சி இப்படி துணியில் அப்படி வச்சு அளந்து அளந்து தைங்க. 2 இன்ச் நீங்கள் சரியாக தைப்பீங்க. தையல் விழுவுதானே பார்த்துக்கணும். பாருங்கள்,
தையல் வந்து நல்லா விழுது. நீங்கள் பாருங்கள், நான் பவர் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, கையில் தான் நான் மேலேயே வச்சுக்கிட்டு கையில் அமர்த்தி செய்கிறேன். நீங்கள் காலில் தான் தைக்கணும், நீங்கள் அப்போ தான் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். டேப் எடுத்து 2 இன்ச்சு கரெக்டாக அளந்து அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கணும். சும்மா தைச்சிங்கன்னா பெருசு சின்னதுமாக போயிடும். பாத்தோரம் காத்து பட்டு பறக்குறடி பூஜைக்காக நான் ஏங்கினேன் மரத்தோட்டத்துள்ளே குயிலே குயிலே உன்னை தேடி வந்து தேடி சொல்ல குயிலே குயிலே தென்ன மரத்தோட்டத்துள்ளே குயிலே குயிலே. இப்ப பாட்டம் அழகாக மடித்து தைச்சிட்டோம், ஓகேங்களா? பாட்டம் மடித்து தைச்சிட்டோம். அடுத்தது கை. இவ்வளோ தூரம் கை. நூலு அறுந்து விட்டது. இப்போ ஊசிகிட்ட கை வச்சு டப்புன்னு கோக்கணும். இப்படி மேலே ஊசியை தூக்கணும், தூக்கிட்டு ஊசிகிட்ட கை வச்சிங்கன்னா டப்புன்னு கோத்துடலாம். எப்போ தைச்சாலும் ரப் அடிக்கணும். ஒரு இன்ச் அதிகமாக இருக்கு, டைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம டைட் பண்ண போகிறோம். இடுப்பு வரலையும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு அப்புறமே தையல்லே வந்து விட்டுடுங்க நைட்டியை. பாருங்க, இதுக்கப்புறம் தையல்லே தான் வரும். நைட்டி பாதிக்கு கீழே இந்த தையல்லே தான் தையல் வரும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். Thank you.
பாருங்க தைச்சிட்டோம் ஒரு சைடு அந்த க அதிகமாக உள்ளதெல்லாம் வெட்டிட்டு நூலெல்லாம் அழகாக கட் பண்ணிக்கிட்டோம். ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், போட்டிருக்கோமா. இப்போ இந்த பாருங்கள் இந்த ஜாயிண்ட் அடிக்கணும், இந்த ஜாயிண்ட்டு அடிக்கணும். எலாஸ்டிக் ஜாயிண்டில் ஒரு சைடு, அப்போது இந்த சைடும் எலாஸ்டிக் ஜாயிண்டில். ஓகே, இப்போ இந்த நைட்டி ஃபுல்லாக சுற்றி வரணும். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு நைட்டி சொல்லித்தரேன். ஓகே பாய், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி மேமுக்கு எப்படி ஊற்றுது பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள் எப்படி ஊற்றுதுன்னு. அம்மா ஏசப்பா, ஓகே பாய். வீடியோவோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஒரு கமெண்டை போடுங்க. ஓகே பாய்.